ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். கேள். என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய பொறுமையும் உனக்கு பக்கபலமாக இருக்கும். வாழ்க்கையில் நீ எந்த சூழலிலும் தன்னம்பிக்கையை இழக்காதே. உனக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ, உனக்கு எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நீ என்னை நினைத்துக்கொள். உனக்கான சோதனை கலைந்து, உனக்கான துன்பம் மறைந்து, உனக்கான இன்பத்தை நான் வழங்குவேன். உனக்கு பல்வேறு வகையான இன்னல்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை நகர விடாமல் தடுக்கிறது. உன்னுடைய எண்ணங்களை அது மேலே செய்வதில்லை. வாழ்க்கையில் எப்படி கரையறலாம் என உன் மனம் தத்தளிக்கிறது. நீ என்னுடைய துவாரமாகியில் வைக்கும் ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிச்சயம் நிறைவேறி அதற்கான இன்பங்களையும் அதற்கான மகிழ்ச்சியையும் நீ நிச்சயம் அடைய வேண்டும். வாழ்க்கையில் உனக்கு இன்னல்கள் அதிகம் வரவே விடமாட்டேன். நீ எந்நேரமும் என்னுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டே இரு. நீ எந்த நிலையிலும் என்னுடைய நாமத்தை ஜெபிப்பதை விட்டுவிடாதே. இதுதான் உனக்கு நான் சொல்லும் அறிவுரை. வாழ்க்கையில் உன் வாழ்க்கை வெளிச்சத்தோடும் மகிழ்ச்சியோடும் தன்னிறைவோடும் இருக்க என் நாமத்தை நீ ஜெபித்து கொண்டே இரு. இதை நீ ஜெபித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வு பிரகாசமாகி, உன் வாழ்வு சுபிச்சமாகி, நீ நிம்மதியோடு இருப்பாய். ஓம் சாயி சாயி என்று உன் மனதுக்குள் நீ சொல்லிக்கொண்டே இரு. இதுதான் நீ என்னை அடையும் வழி. நீ மற்றவர்களுக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்காமல், நீ எந்த உயிருக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் துன்பம் விளைவிக்காமல் வாழ்க்கையில் நீ முன்னேற்ற பாதையில் செல்ல என் நாமம் உனக்கு உறுதுணையாக இருக்கும். வாழ்க்கையில் நீ சுபிட்சமாக இருக்க வேண்டும். அதற்கு என் நாமம் உனக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். நான் எங்கிருந்தாலும் உனக்கான நல்லதை செய்தே தீருவேன். வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.